கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட மார்க் எழுதிய நற்செய்தி நூல் ஒன்றாவது அதிகாரத்தின் பதினேழாவது வசனம் மார்க் சாப்டர் ஒன் வவன்டீன் ஒருவர் படிக்கலாம் இருந்தோனமாகவே தலை வணங்கி ஜெபிப்போம் மாற்றியமிக்க நல்ல ஆண்டவரே இக்கற்றுடைய நாளினிலும் உமது தூய சமூகத்திலே உமது பிள்ளைகளாக நாங்கள் கடந்து வரவும் ஆராதிக்கவும் உடைய திருநாமத்தை விடமாக நாங்கள் மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே உமது நல் வார்த்தைகளை சிந்திக்கவும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றீர் நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கின்றோம் நித்தியமும் நிலைவரமுமான உமது நல் வார்த்தைகள் எங்களை ஒவ்வொரு நாளும் வாழ்வின் பாதையில் வழிநடத்துகின்றதே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளிலும் உமது நல் வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற போதும் உமது வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுடைய அகக்கண்களை திறந்து எங்களோடு பேசுகின்ற எங்களோடு இடைபடுகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் அநேகம் ஆயிரம் பொன்வள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம் என்று செய்த காரன் கூறுவதைப் போல ஆண்டவரே உம்முடைய மகிமை மிக்க நல் வார்த்தைகள் எங்களுடைய வாழ்விற்கான வெளிச்சத்தையும் வழியையும் காட்டுகின்றதாக இருக்கின்றது உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நல் வார்த்தைகளை கொண்டு இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசுகின்ற எங்களோடு இடைபடுகின்ற அனுபவங்களை கண்டுகொள்ள ஆண்ட உதவி செய்ய வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் மீட்பிரிஸ்வின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியாகிய மார்க் எழுதிய நற்செய்தி நூல் பதினேழாவது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம் அண்ட் இன்வெட்டேஷன் டு பி a disciple ஆஃப் கிரைஸ்ட் <Christ> கிறிஸ்துவின் சீடன் அல்லது சிசி ஆவதற்கான ஒரு அழைப்பு திருமறையினில் பல நிலைமைகளில் அழைப்பு என்பது கொடுக்கப்படுகின்றது இங்கே ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணிவாழ்வுச் சூழலிலே தி இனாகிரல் அட்ரஸ் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் அவருடைய அருட்பணியின் துவக்கத்தினில் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு போதனையாகவும் அந்த போதனையின் தொடர்ச்சியாக தன்னை பின்பற்றி வருவதற்கு இறை மக்களை அழைக்கின்ற ஒரு அனுபவத்தையும் வெளிப்படுத்துகின்றது ஒருவேளை நாம் கூறலாம் நாம் அனைவரும் ஆண்டவருடைய அழைப்பினை பல நிலைமைகளிலே ஏற்றவர்களாக அக்செப்டிங் தி இன்விட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்று நாம் கூறலாம் ஒருவேளை வாழ்வின் ஒரு சூழலிலே அல்லது பல கோணங்களிலே ஆண்டவருடைய அழைப்பினை நமது வாழ்வினில் பெற்றவர்களாக நாம் இருக்கலாம் எனினும் இந்த திருமுறை பகுதிகளை நாம் திரும்ப திரும்ப தியானிப்பதை போல இருக்கின்ற போது அது இன்னும் நமது அழைப்பினை அல்லது அழைப்பின் நோக்கத்தை ஆழப்படுத்துகின்றதாக அழைப்பின் உண்மைகளை ஆழமாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இன்றைக்கு நாம் வாழுகின்ற சூழலிலே நிகழ்கின்ற நிகழ்வுகளோடு ஆண்டவருடைய திருவார்த்தைகளின் வெளிச்சத்திலே நமது அழைப்பினை சீர்தூக்கி பார்ப்பதற்கு என பல நிலைமைகளிலே இத்திருவார்த்தைகள் உதவுகின்றதாக இருக்கும் என்பதிலே எந்தவிதமான ஒரு சந்தேகமும் இல்லை இங்கே ஆண்டவர் இயேசு என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்கின்ற ஒரு அழைப்பினை தனது முதல் சீடர்களுக்கு கொடுக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது அவருடைய தன்மையும் அவருடைய இந்த அழைப்பும் என்று சொல்லுவது அந்த நாட்களிலே நிலவி வந்த சூழலில் முற்றிலும் வேறுபட்டதாக அமைந்தது ஏனென்று சொன்னால் குரு சிஷியன் அல்லது ஒரு குரு அவருடைய சீடன் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் ரவி என்று சொல்லுகின்ற நிலைமையிலே அநேக குருக்களுக்கு சீடர்களாக இருந்து கற்றுக்கொண்டவர்கள் இருந்தார்கள் இந்திய முறைமையிலும் கூட சொல்லுகின்ற போது இன்றைக்கு நாம் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுகின்றது என்பவைகளெல்லாம் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக நமக்கு கிடைக்கப்பெற்ற பாக்கியங்களாக இருக்கின்றது அதற்கு முந்தைய காலங்களிலே கல்வி என்று சொல்லுவது எல்லாருக்கும் உரியதாக இருக்கவில்லை கல்வி என்பது பலருக்கு மறுக்கப்பட்டதாக இருந்தது குரு சிஷியா என்று சொல்லுகின்ற நிலைமையிலே மக்கள் கல்வியை கற்றார்கள் அல்லது இந்திய சமூகத்தினுடைய வாழ்வு என்று சொல்லுவது அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புக்கு உட்பட்டதாக இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தோம் என்பவைகள் என்று எல்லாம் இன்று நாம் சமூகத்திலே சந்திக்கின்ற சவால்களும் மாறி வருகின்ற சூழ்நிலைகள் என்பவைகளெல்லாம் நாம் பெற்றிருக்கின்ற பல உரிமைகளையும் பல்வேறு விதமான மேன்மைகளையும் கேள்விக்குறிக்கி ஆக்குகின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுவது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கின்றது குடியரசு தினத்தினை கொண்டாடுவதற்காக தேசம் ஆயத்தப்படுகின்ற ஒரு சூழல் என்பது ஒருபுறம் இருக்க மறுபுறத்திலே தேசத்தினுடைய பன்முகத் தன்மை என்பது நிராகரிக்கப்படுகின்ற ஒரு செயல்பாட்டுக்கு நேராக நமது தேசம் வழிநடத்தப்படுகின்ற சூழல் இவைகளெல்லாம் நம்முடைய விசுவாசத்தினுடைய பரந்த கண்ணோட்டமாக அமைய வேண்டும் இறை வார்த்தைகளை நாம் படிக்கின்ற போது குதிரைக்கு கடிவாளம் போட்டதை போல எனது எனது குடும்பம் எனது திருச்சபை என்று சொல்லுகின்ற ஒரு கண்ணோட்டத்தினில் திருவார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு பதிலாக நாம் வாழுகின்ற சமூகத்தின் யதார்த்தங்கள் சமூகத்தினில் நிகழுகின்ற நிகழ்வுகள் அவைகள் உண்டாகுகின்ற பாதிப்புகள் தனிமனித மனித வாழ்வினிலும் முழு சமுதாய வாழ்விலும் ஏற்படுத்துகின்ற பாதிப்புகளோடு இறைவார்த்தைகளை ஒப்பிட்டு படிப்பது என்று சொல்லுவது நிச்சயமாக நமது விசுவாசத்தை உயிர் துடிப்புள்ள ஒரு விசுவாசமாகவும் சமகாலத்திற்கு பொருந்துகின்ற விசுவாசம் வீரர்களாகவும் செயல்படுவதற்கு நம்மை வழிநடத்தும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இங்கே ஆண்டவர் இயேசு கலிலேயா கடற்கரையிலே வந்து நின்று தனது சீடர்களை அழைக்கின்றார் என்று சொல்லுகின்றபோது இந்த அழைப்பு வித்தியாசமான ஒரு அழைப்பாக இருக்கின்றது அன்றைக்கு இருந்த ரபிமார்களின் கீழே மாணவர்கள் சீடர்களாக சேர்வதற்கு ரபிமார்களை தேடி சென்றார்கள் ஆனால் இங்கே இயேசுவோ ஒரு ரபியாக அல்லது ஒரு குருவானவராக திகழ்கின்றவர் தனது சீடர்களை தேடுகின்றவராக கலிலேயா கடற்க கடற்கரைக்கு வருகின்றதை நாம் பார்க்கின்றோம் ஆக இந்த அழைப்பினிலே தென்படுகின்ற காரியங்கள் என்று சொல்லுகின்ற போது மூன்று காரியங்களை வலியுறுத்த முடியும் ஆக இங்கே அது இந்த அழைப்பினை கொடுப்பதற்காக ஆண்டவர் வந்தார் என்று சொல்லுகின்ற நிலைமையை நாம் பல நிலைமைகளிலே பல வசனங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் சிறப்பாக ஒன்பதாவது வசனம் மார்க் நற்செய்தி நூல் ஒன்றாவது அதிகாரத்தின் ஒன்பதாவது வசனத்தை நாம் படிக்கின்ற போது அந்நாட்களில் ஏசு கலிலேயாவில் உள்ள நாசரே தூரிலிருந்து வந்து என்று நாம் பார்க்கின்றோம் ஜீசஸ் கேம் இந்த நற்செய்தி நூலை நாம் படிக்கின்ற போது தொடர்ந்து வர இருக்கக்கூடிய ஞாயிற்களிலே மிகுதியாக மார்க் எழுதிய நற்செய்தி நூலிலிருந்து ஆண்டவருடைய திருவார்த்தைகளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் ஆகவே இந்த நற்செய்திக்கு இந்த நாளுக்குரிய அருடையோடு ஒரு முகவுரையும் சேர்த்து கொடுப்பது அவசியமானதாக பொருள் நிறைந்ததாக அமையும் என்று எண்ணுகின்றேன் இந்த நற்செய்தி நூல் நாம் படிக்கின்ற போது இது மார்க் எழுதின சுவிசேஷம் என்று குறிப்பிடப்படுகின்றது ஆண்டவர் இயேசு ஒருவர்தான் அவர் ஆற்றிய செயல்பாடுகள் எல்லாம் அவரை தான் எனினும் திருமறையிலே நான்கு நற்செய்தி நூல்கள் இருக்கின்றது ஓய் என்கின்ற கேள்வி அநேக நேரங்களிலே நமக்கு எழலாம் நான்கு கண்ணோட்டங்களில் ஆண்டவர் இயேசுவை குறித்தும் அவரது இறைப்பணியை குறித்த காரியங்களும் பதிவு செய்யப்பட்டு நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது இங்கே மார்க் எழுதின சுவிசேஷம் என்று குறிப்பிடுகின்ற போது ஒன்றாவது வசனம் இவன்னமாக குறிப்பிடுகிறது தேவனுடைய குமாரனாகிய ஆகிய ஏசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்று கூறப்படுவதை நாம் பார்க்கின்றோம் தி பிகினிங் ஆஃப் தி குட் நியூஸ் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியினுடைய ஆரம்பம் ஏசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் ஆரம்பம் என்று குறிப்பிடவில்லை ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸை பற்றி சொல்லவில் சொல்லுவதற்கு அது முற்படவில்லை மாறாக அவர் கொண்டு வந்த சுவிசேஷத்தின் அல்லது நற்செய்தியின் மேன்மையை கூறுகின்ற ஒரு நற்செய்தியாக மார்க் நற்செய்தி நூல் துவங்குகின்றது ஒன்றின் ஆரம்பம் என்று நாம் பார்க்கின்றோம் ஆதியாகவும் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன் அண்ட் த எர்த் யோவான் ஒன்று ஒன்று ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது என்று துவங்குகின்றார் இங்கே மார்க் எழுதிய நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியை துவங்குகின்ற போது தேவனுடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் தி பிகினிங் ஆஃப் த காஸ்பல் ஆர் த குட் நியூஸ் என்று சொல்லுகின்றார் ஆக இந்த மார்க் யார் என்று சொல்லுகின்ற போது இயேசுவின் சீடர்களில் ஒருவரோ இல்லை அப்படி என்று சொன்னால் இயேசுவின் நற்செய்தியை குறித்து எழுதுவதற்கான ஆதாரங்களும் தரவுகளும் அவருக்கு எங்கிருந்து கிடைத்தது இந்த நற்செய்தி நூலை குறித்து வேத அறிஞர்கள் கூறுகின்ற போது இந்த நற்செய்தி நூலை உண்மையான பெயரிலே நாம் அழைக்க வேண்டும் என்று சொன்னால் அதை பேதுருவின் நற்செய்தி நூல் என்று அழைக்கலாம் ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவோடு இருந்த சீடர்களில் ஒருவராகிய பேதுருவின் மூலமாக தான் பெற்றுக்கொண்ட எல்லா தரவுகளையும் இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமாக இந்த நற்செய்தி நூலானது அவருடைய ஆவிக்குரிய குமாரனின் மூலமாக எழுதப்பட்டதாக இருக்கின்றது தீமத்தொயுவை குறித்து பவுலப்போசலன் சொல்லுகின்ற போது மை ஸ்பிரிச்சுவல் சன் என்று குறிப்பிடுகின்றார் அதைத்தான் பேதுரு தன்னுடைய ஆவிக்குரிய குமாரன் என்று கூறுகின்ற போது மார்க்கை குறிப்பிடுகின்றார் பவுலும் அந்திரேயாவும் இணைந்து செல்லுகின்ற இந்த மிஷினரி பயண அனுபவங்களெல்லாம் நாம் ஒப்பிடுகின்ற போது அங்கே ஜான் மார்க் என்கின்ற ஒரு நபர் பல இடங்களிலே பயன்படுத்தப்படுகின்ற அல்லது வருகின்ற அனுபவங்களை நாம் படிக்க முடியும் சிறப்பாக அப்போஸ்லருடைய நடவடிகள் பனிரெண்டாவது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது அங்கே பேதுரு சிறைப்படுத்தப்பட்டவராக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஆதி திருச்சபை அவருக்காக விண்ணப்பிக்கின்ற ஒரு சூழலில் அங்கே அந்த ஜெபம் ஆனது இந்த ஜான் மார்க் என்று சொல்லுகின்றவருடைய என்பவருடைய வீட்டிலேயே மேற்கொள்ளப்பட்டது என்பதை நாம் படிக்க முடியும் அப்போ சிலர் ஆக்ஸ் சாப்டர் டுவெல் அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு வந்தான் அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் ஆதி திருச்சபையின் உருவாக்கத்திலே அடித்தளமாக அமைந்த குடும்பங்களில் ஒரு குடும்பம் ஜான்மார்க் என்று சொல்லுகின்ற குடும்பம் அல்லது இந்த மரியாள் என்று சொல்லுகின்ற குடும்பமாக அமைகின்றது அதோடு மாத்திரமல்ல அதே அதிகாரத்தின் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே நாம் படிக்கின்றபோது பர்ணபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க் என்னும் கொண்ட யோவானை கூட்டி கொண்டு எருசிலேமை விட்டு திரும்பி வந்தார்கள் என்றும் நாம் படிக்கின்றோம் ஆக இயேசு கிறிஸ்துவின் நேரடியான சீடர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருந்த ஒரு இளைஞன் என்று சொல்லுகின்ற நிலைமையில் இருந்த ஒருவர் இந்த திருமறை பகுதியை அல்லது இந்த மார்க் எழுதிய நற்செய்தி நூலை எழுதியிருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவின் நற்செய்திக்கும் தூரமானவர் ஒருவர் எழுதிய நற்செய்தி நூல் அல்ல இது மாறாக இயேசுவை நேரடியாக அனுபவமாக வரலாற்றிலே பெற்றுக்கொண்ட நபர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை இன்றைய தலைமுறையினராகி நம்முடைய கரங்களிலே தருவதற்கு ஆண்டவர் பயன்படுத்திய ஒரு பாத்திரமாக அவர் திகழ்கின்றார் இன்று நாம் வாழுகின்ற சூழ்நிலையிலே காவியங்களின் கதாபாத்திரங்களை கடவுளாக்க முற்படுவதற்கு முனைகின்ற ஒரு சமூகத்தின் நடுவினிலே வரலாற்றின் யதார்த்தங்களோடு வாழுகின்ற ஆண்டவரை சேவிக்கின்ற விசுவாச தலைமுறையினராக வாழ்வதற்கு நமது விசுவாசத்தை குறித்தும் நமது அழைப்பினை குறித்தும் ஆழமான ஒரு புரிதலுடைய ஒரு சமூகமாக வாழ்வதற்கு இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதி நம்மை அழைக்கின்றதாக இருக்கிறது ஒவ்வொரு சமூக ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்த சமூகங்களுக்கு விசுவாச சமூகங்களுக்கு சவால்கள் என்பது ஏராளமானவைகளாக இருந்திருக்கின்றது இன்று நாம் வாழுகின்ற சமூகத்திலே இந்த தலைமுறைக்கான சவால்கள் என்று சொல்லுவது நற்செய்திக்கு நற்செய்தியை ஆழமாற அறிந்து கொள்ளுவதும் நற்செய்தியின் தன்மைகளுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டுவதும் என்பது இன்றைக்கு நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய சவால்கள் ஆகும் ஆக அதற்கு நமது அழைப்பினை குறித்த ஒரு ஆழமான புரிதல் என்று சொல்லுவது அவசியமானதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் இங்கே ஆண்டவர் இயேசு தன்னுடைய முதல் சீடர்களை கலிலேயா கடற்கரையிலே வந்து அழைக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது இங்கே மூன்று பதங்கள் முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றதாக இருக்கின்றது ஒன்று ஆண்டவர் இயேசு வந்து என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் அழைப்பு கொடுப்பதற்கு ஆண்டவரே வருகின்றார் சிலருக்கு இன்விட்டேஷனை நம்ம வாட்ஸ்அப்லேயே அனுப்பிடுறோம் சிலருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுகிறோம் சிலரை நேரடியாக சென்று பார்க்கின்றோம் அப்போ அதில் ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்கு ஒவ்வொரு வேறுபாடுகள் என்பதும் இருக்கின்றது முக்கியத்துவம் என்பது அவைகளிலே இருக்கின்றது இங்கே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை தேடி வருகின்ற ஒரு அனுபவம் என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்ற போது இங்கே யோவான் ஆண்டவருடைய முன்னோடியாக தி போர்னரன் ஆஃப் ஃபோர் ரன்னர் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகின்ற போது இயேசு அந்நாட்களில் கலீலியாவில் உள்ள நாசிரே தூரில் வந்து யோர்தான் நதியினில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார் என்று நாம் பார்க்கின்றோம் ஆக இறை அழைப்பினை இறைமக்களுக்கு கொடுப்பதற்காக வருகின்ற ஆண்டவர் தன்னுடைய பச்சிளம் பருவத்தை குறித்த வெளிப்பாடினை கொடுக்காமல் இந்த திருமுறை பகுதியினிலே மார்க் எழுதிய நற்செய்தி நூலின் அடிப்படையிலே ஒரு திருமுழுக்கு பெறுவதற்கு ஏற்புடைய நபராக அவர் வந்து தன்னை அறிமுகப்படுத்துகின்றவராக இருக்கின்றார் மினிஸ்ட்ரி அல்லது அவருடைய மிஷன் என்பதின் துவக்கமானது கொடுக்கப்படுகின்றதாக இருக்கின்றது ஆக இந்த திருவசனங்களிலே நாம் படிக்கின்ற போது இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு ஜனனமும் அவரை சார்ந்த வரலாற்று பின்னணிகள் என்று சொல்லுபவைகள் முதன்மைப்படுத்தாமல் ஏசு இங்கே முதன்மைப்படுத்தப்படுகின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் அதாவது அவர் செய்ய இருக்கக்கூடிய அருட்பணி என்பது முதன்மைப்படுத்தப்படுகின்றதாக இருக்கின்றது இங்கே ஒன்றாவது வசனத்திலே தேவனுடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்று குறிப்பிடுகின்றார் சன் ஆஃப் காட் இயேசு பாலகனை அல்லது இயேசு ஆனவரை மார்க் எழுதிய நற்செய்தி நூலா நற்செய்தியாளர் காணுகின்ற போது அவருடைய தேவனுடைய குமாரனாக காணுகின்றார் ஆனால் தேவனுடைய குமாரனாக காணப்படுகின்றவர் ஒரு மனுஷகுமாரனாக தன்னை அடையாளப்படுத்துகின்றவராக இந்த வரிசையிலே அவர் வந்து நிற்கின்றார் தேவ குமாரன் மனிதரில் ஒருவராக அவர்கள் நடுவிலே நிற்கின்ற அனுபவம் அவருடைய திருமுழுக்கு அனுபவத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்றது அவாய்டு கியூ கியூல நிற்காம இருக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் மோடு வந்து பல வழிகளில் நம்ம வழி நடத்துகின்றது ஆனால் ஆண்டவர் இயேசு இங்கே திருமுழுக்கு அனுபவத்தின் வாயிலாக மனித வரிசையினில் ஒருவரில் ஒருவராக அவரும் வந்து நிற்கின்றார் தேவனுடைய குமாரன் மனுஷ குமாரனாக வந்து நிற்கின்றார் பத்தாவது வசனமும் பதினோராவது வசனம் ஒன்றாவது அதிகாரத்திலே நாம் தொடர்ந்து படிக்கின்ற போது அவர் ஜலத்திலிருந்து கலையே கரையேறிய உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார் அன்றியும் நீர் என்னுடைய நேச உம்மில் பிரியமா இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து உண்டாகின் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கின்றோம் ஆக மை பிலவர்ட் சன் சன் ஆஃப் காட் பிலவர்ட் சன் ஆஃப் காட் பிகம்ஸ் மேன் ஆஃப் காட் மானிட மகனாக மாறுகின்றார் ஏனென்று சொன்னால் மார்க் எழுதிய நற்செய்தி நூல் பத்தாவது அதிகாரத்தின் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை நாம் படிக்கின்ற அங்கே இந்த நற்செய்தி நூலினுடைய சாராம்சம் அல்லது மையம் என்பது குறிப்பிடப்படுகின்றது மார்க் பத்து நாற்பத்தி ஐந்து அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்றதை நாம் பார்க்கின்றோம் ஒரு பணி செய்கின்ற நபராக பணியாளாக ஆண்டவர் தன்னை மார்க் எழுதிய நற்செய்தி நூலிலே முற்றிலுமாக வெளிப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம் ஆக அவர் வந்தார் என்று சொல்லுகின்ற போது தேவகுமாரனாக என்ற மேன்மையை துறந்து மனுஷகுமாரில் ஒருவராக இங்கே வந்து நிற்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதோடு மாத்திரமல்ல அவருடைய திருமுழுக்கு அனுபவமானது அவரை தொடர்ந்து வனாந்தரத்திற்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய வசனங்களிலே நாம் படிக்கின்ற போது உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார் அவர் வனாந்திரத்திலே நாற்பது நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் தேவ அவருக்கு ஊழியம் செய்தார்கள் பதினான்காவது வசனம் சொல்லுகின்றது யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் யோவான் ஸ்நானகனுடைய மறைவும் ஒரு புத்திய புதிய அத்தியாயத்தின் துவக்கவும் இயேசுவானவர் ஏசுவானவர் கடந்து வருகின்றதை நாம் பார்க்கின்றோம் ஆக நற்செய்தி ஒரு தலைமுறையிலிருந்து அல்லது ஒரு வாழ்வின் சூழலில் இருந்து மறு வாழ்வின் சூழலுக்கு கடந்து செல்லுகின்ற தன்மை உடையதாக இருக்கின்றது யோவான் ஸ்நானகனின் மறைவோடு ஆண்டவரின் வார்த்தைகளும் பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த நற்செய்தியின் செயல்பாடுகளும் மறைந்து விடவில்லை மாறாக நியூ சாப்டர் பிகின்ஸ் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் இயேசுவானவர் இங்கே வருகின்றதை நாம் பார்க்கின்றோம் ஆக இது ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற இந்த நற்செய்திக்குள்ளதாக இருக்கக்கூடிய சிறப்பினையும் தொடர்ந்து கூறுவதை நாம் பார்க்க முடியும் ஏனென்று சொன்னால் பதினான்கு பதினைந்து ஆகிய வசனங்களை நாம் படிக்கின்ற போது யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு ஏசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று கூறுகின்றார் என்று சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம் ஒரு ராஜ்யத்திற்காக எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சமூகம் ஆண்டவர் நற்செய்தியை கொண்டு வருகின்ற போது தேவனுடைய ராஜ்ஜியம் என்று குறிப்பிடுகின்றார் ஆக இறை ஆளுகைக்காக ஏங்கி நிற்கின்ற சமூகமாக இருந்தவர்கள் இயேசுவின் சமூகம் அந்த ரோம சாம்ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக வாழுகின்ற மக்கள் வரலாற்று பின்னணிகளோடு ஒப்பிடுகின்ற போது பல்வேறு விதமான விடுதலையின் ஏக்கங்கள் நிறைந்த சமூகமாக வாழ்ந்தவர்கள் ஹெரோடியன்ஸ் என்கின்ற ஒரு குழுக்கள் இருந்தார்கள் அவர்களுக்கிடையே யூதர்களாகவும் அந்த ரோமிய சாம்ராஜ்யத்தோடு ஏரோது போன்ற மன்னர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸோடு தங்களுக்கான விடுதலை வாழ்வினை அல்லது ஒரு நல் வாழ்வினை இந்த சமூகம் பெற்றுக்கொள்வதற்கு அது உதவி செய்யும் என்று சொல்லுகின்ற அப்ரோச்சோடு வாழ்ந்தவர்கள் இருந்தார்கள் அதோடு மாத்திரமல்ல என்று சொல்லுகின்ற ஒரு கு குழுவினர் இருந்தார்கள் பேதுருவை குறித்து சொல்லுகின்ற போது அவரும் அந்த குழுக்களிலே ஒருவர்தான் அதாவது தங்களுடைய தேசத்தின் நல்வாழ்வுக்காக ஆயுதம் ஏந்தி போராடுவதற்கும் தயங்காதவர்களாக இருந்த ஒரு சமூகமாக இருந்தவர்கள் அவர்களுக்கிடையே இருந்தார்கள் பரிசேயர் என்கின்ற ஒரு சமூகம் இருந்தது திருவார்த்தைகளுக்கு தங்களை திருப்புகின்ற ஒன்றாக கடவுள் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கக்கூடிய இறை வார்த்தைகளை அப்படியே நாம் கடைபிடிப்போம் அதன் மூலமாக ஒரு விடுதலை நிறைந்த வாழ்வு நமக்கு உண்டாகும் என்று சொல்லுகின்ற ஏக்கம் நிறைந்தவர்களாக வாழ்ந்த ஒரு சமூகம் இன்னும் ஒரு சமூகம் இருந்தது எசனேயர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு சமூகம் இதில் எல்லாம் நம்ம பங்கு பெற வேண்டிய அவசியமே இல்லை நடக்கிறது எப்படியும் நடந்துக்கிட்டு போட்டு நம்ம ஒரு வனாந்திரமான ஒரு வாழ்க்கையில் போய் அசிட்டிக் லைஃப் இதிலெல்லாம் நம்ம பங்கு பெற வேண்டிய அவசியம் இல்லை இதில் இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கிடுறது நமக்கு நல்லது என்று சொல்லுகின்ற நிலைமையினில் வாழ்ந்த ஒரு சமூகம் ஆக இந்த வகையான சமூகம் என்று சொல்லுவது இயேசுவின் காலத்தில் மாத்திரம் இருந்த சமூகம் அல்ல இன்றும் நாம் வாழுகின்ற போதும் எல்லா நிலைமைகளிலும் இத்தகைய மக்களும் இத்தகைய சித்தாந்தங்களும் அல்லது மன நிலைமைகளும் உள்ள மக்கள் வாழுகின்ற ஒரு சமூகத்தின் நடுவிலே நாம் வாழுகின்றவர்களாக இருக்கின்றோம் ஆக இத்தகைய மனப்போங்குடைய ஒரு சமூகத்தின் நடுவினிலே ஆண்டவர் இயேசு தனது இறைப்பணி வாழ்வினை துவங்குகின்ற போது அவர் கூறுகின்றார் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கின்ற போது காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று கூறுகின்றார் தேவகுமாரன் மனுஷகுமாரனாக இறை ராஜ்யத்தை உங்களிடையே சாபிக்க வந்திருக்கின்றார் அவரை விசுவாசியுங்கள் என்கின்ற ஒரு அழைப்பினை ஆண்டவர் கொடுக்கின்றார் ஆக இந்த அழைப்பினில் ஆண்டவர் வந்து என்று சொல்லுகின்ற போது அவர்களை விசுவாசிப்பதற்கு அழைக்கின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் அவருடைய தன்மையை விசுவாசிப்பதற்கு என்று சொன்னால் இந்த நற்செய்தினுடைய கடைசி பகுதியாக இருக்கக்கூடிய மார்க் பதினைந்தாவது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது மார்க் பதினைந்தாவது அதிகாரத்தின் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய மிஷனை அல்லது தன்னுடைய அருட்பணியை நிறைவேற்றுகின்ற போது அவரை குறித்து கொடுக்கப்படுகின்ற ஒரு சான்று என்னவென்று சொன்னால் அவருக்கு எதிரே நின்ற நூற்றுக்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்று கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம் ஆக ஒரு தேவகுமாரனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் தேவகுமாரனாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு ஒரு மனுஷகுமாரனாக அடிமையைப் போல அல்லது கடவுளின் பணியாளராக நின்று அவருடைய அருட்பணியை நிறைவேற்றுகின்ற போது அவரை குறித்த சான்று அவர் தேவகுமாரன் என்று மனுஷகுமாரனுக்கும் தேவகுமாரனுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலத்தை விசுவாசிப்பதற்கு ஆண்டவர் இறைமக்களை அழைக்கின்றவராக இருக்கின்றார் ஆக அதன் தொடர்ச்சியாகவே ஆண்டவர் தன்னுடைய முதல் சீடர்களை அழைக்கின்ற ஒரு அனுபவத்திற்குள்ளதாக கடந்து வருகின்றதை நாம் பார்க்கின்றோம் இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற போது இங்கே பதினாறாவது வசனத்திலே அவர்களிலேயா கடற்கோரமாய் கடற்கரையோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டிரு கொண்டிருக்கிறதை போட்டிருக்கிற போது அவர்களை கண்டார் என்று நாம் பார்க்கின்றோம் இந்த அழைப்பில் முதல்ல வந்தார் அழைப்பு கொடுக்கறதுக்கு வந்தார் ரெண்டாவது அழைப்பு கொடுக்க வந்தவர் நம்மை கண்டார் கண்ணை மூடிட்டு நம்மகிட்ட வரல அழைப்பு கொடுக்க வந்தவர் அவர்களை கண்டார் காணுதல் என்று சொல்லுவது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சில நேரத்தில் தூரமாக நிற்கிற ஒரு ஆளுகிட்ட நம்ம இப்படி கை காட்டுற மாதிரி கை காட்டுவோம் ஆனால் அவங்க நம்மளை பார்க்கலன்னு சொன்னா என்ன இருக்கும் நம்மளை பார்க்கல அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு எண்ணம் இருக்கும் சிலர் கண்டும் காணாம போகிறவர்களை போல இருப்பாங்க ஆனா இங்கு ஆண்டவர் இவர்களை காணுகின்ற விதம் என்று சொல்லுவது முற்றிலும் வித்தியாசமான ஒன்றாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் ஆக ஒரு ரபியாக ஆண்டவர் இயேசு தனக்கான சீடர்களை தேடுகின்ற போது தேவகுமாரனாக ஆண்டவர் இந்த உலகினிலே வந்து கடவுளுடைய இறை சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு முற்படுகின்ற போது தனது சீடர்களாக இருப்பதற்கு அவர் தேடி சென்றவர்கள் அந்த ரபிகுலாம்களிலே இருந்தவர்களை ஆண்டவர் தேடி செல்லவில்லை அந்த சமய தலைவர்களிலே சிறப்பு வாய்ந்தவர்களாக இருந்தவர்களை ஆண்டவர் தேடி செல்லவில்லை அன்றைக்கு இருந்த இந்த அரசியல் கட்டமைப்புகளுக்குள்ளே முதன்மையானவர்களாக இருந்தவர்களை ஆண்டவர் தேடி செல்லவில்லை ஆண்டவர் தேடி சென்றது யதார்த்தமான சமூகத்தின் அனுதின வாழ்வினில் பங்கேற்கின்றவர்களாக இருக்கின்ற மக்களை ஆண்டவர் தேடிச் செல்லுகின்றார் ரோம சாம்ராஜ்யத்தில் இந்த கலிலேயா கடலும் இந்த கலிலேயா கடல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மீன்களும் பிரதானமானவைகளாக இருக்கின்றது அங்கு கிடைக்கின்ற பச்சை மீன்களும் அங்கிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற கருவாடுகளும் ரெவின்யூவை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பகுதி கலிலேயா என்று சொல்லுகின்ற கடற்கரை கிராமம் இந்த கடற்கரை கிராமத்திற்கு ஆண்டவர் கடந்து வருகின்றார் அவர்களை ஆண்டவர் தனது சீடர்களாக ஆக்குவதற்கு காணுகின்றார் ஆக ஆண்டவர் இங்கே கடற்கரையிலே தங்களுடைய படகுகளோடும் தங்களுடைய வலைகளோடும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உழைப்பாளிகளை ஆண்டவர் காணுகின்ற போது சாதாரணமான மீன் பிடிப்பவர்களாக அவர்களை காணவில்லை இவர்களை கொண்டு இறை திட்டத்தினில் ஆண்டவர் எவைகளை செய்ய முடியும் என்பதை காணுகின்றார் கற்களை சிலையாக வடிக்கின்ற ஒரு சிற்பி கல்லை கல்லாக பார்ப்பதில்லை மாறாக அந்த கல்லுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய சிற்பத்தை தன் கண்ணதிலே காணுகின்றான் இங்கே கடற்கரையிலே கலிலேயா கடற்கரையிலே வந்து நிற்கின்ற ஆண்டவர் இயேசு தன்னுடைய முதல் சீடர்களை அழைக்கின்ற அவர்களை சாதாரண மீனவர்களாக ஆண்டவர் காணாமல் மனிதர்களை பிடிக்கின்ற அவருடைய சேவகர்களாக அவருடைய ஊழியக்காரர்களாக ஆண்டவர் அவர்களை காணுகின்றார் அவர்கள் அனைவரும் ஆண்டவருக்காக தங்களுடைய இன்னுயிரையும் தியாகம் செய்வதற்கு தயங்காதவர்கள் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே அவர்களை காணுகின்றார் பனிரெண்டு பேரை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் அந்த பனிரெண்டு பேரும் இன்னைக்கு உலகமெங்கிலும் நற்செய்தி பரம்பி இருக்கக்கூடிய அளவிற்கு அல்லது முதல் தலைமுறையினிலேயே அவருடைய சீடர்களில் ஒருவராகிய தோமாவும் நம்முடைய சொந்த தேசத்திற்கு இந்திய தேசத்திற்கு கடந்து வருகின்ற அளவிற்கு அளவிற்குசசஸ் மூமெண்ட் பனிரெண்டு பேர் அல்லது எழுபது பேர் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் மிகவும் சொற்பமானவர்கள் மிகவும் சாதாரணமானவர்கள் என்பவர்களை உடைய ஒரு கூட்டம் தான் ஆனால் அவர்களை கொண்டு இந்த முழு உலகத்தையும் கலக்குகின்ற அளவிற்கு ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துவதற்கு உகந்தவர்கள் ஏற்ற சீசர்கள் அல்லது ஏற்ற மாணவர்கள் என்கின்ற ஒரு அடையாளத்தை ஆண்டவர் அவர்களிலே கண்டு அவர்களை தன்னுடைய பணிக்கென அழைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் அவர்களை கண்டார் என்று நம்மையும் ஆண்டவர் காணுகின்றார் யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே நெத்தானியலே அழைக்கின்ற போது நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன் என்று கூறுகின்றார் எப்போது என்று கேட்கின்ற போது இன்னும் இதளை காட்டிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்ற எல்லாம் அங்கே நாம் காண்கின்றோம் ஆக நம்மை காணுகின்ற ஆண்டவர் இந்த அழைப்பினிலே உங்களுக்குள் அவருடைய சித்தத்தை அவருடைய திட்டத்தை காணுகின்றவராக இருக்கின்றார் உங்களை கொண்டும் என்னைக் கொண்டும் அவருடைய நோக்கத்திற்கென எவைகளை வரலாற்றிலே அவரால் நிறைவேற்ற முடியும் என்பதை ஆண்டவர் காணுகின்றார் இந்த சமூகம் நம்மை பார்ப்பதை போல ஆண்டவர் நம்மை பார்ப்பதில்லை நமது உறவுகள் நம்மை பார்ப்பதை போல ஆண்டவர் நம்மை பார்ப்பதில்லை ஆண்டவருடைய பார்வை நம் ஒவ்வொருவரை குறித்தும் சிறப்பானது வித்தியாசமானது மேன்மையானதாக இருக்கின்றது என்பதை ஆண்டவருடைய முதற் சீடர்களுடைய வாழ்வு வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் அதோடு மாத்திர பத்தொன்பதாவது அதிகார வசனத்திலும் நாம் படிக்கின்ற போது அவர் அவ்விடம் விட்டு சென்று அப்புறம் சென்ற போன பின்பு சபதேவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படகிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு அவர்களையும் அழைக்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஆக ஆண்டவர் இங்கே அழைக்கின்ற ஒரு அனுபவம் என்று சொல்லுவது அவர்களை காணுகின்றார் நான் இந்த காணுகின்ற எல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க ஒர்க்கிங் கிளாஸாக இருக்கிறாங்க தாயில்சம் ஆண்டவருக்கென அயராது உழைக்கின்றவர்களை ஆண்டவர் தேடுகின்றார் செயல் வீரர்களை தேடுகின்றார் இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய பணியை செய்வதற்கு அல்லது அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு என்று சொல்லுகின்ற போது பெரும் நகரங்களிலே வாழுகின்றவர்கள் இன்றைக்கு பிள்ளைகளை ஊழியத்திற்கென அர்ப்பணிப்பதற்கு வருவதற்கு முற்படுவது ரொம்ப சிரமமாக இருக்கு வேணா கொஞ்சம் காணிக்கையெல்லாம் கொடுக்கலாம் ஜெபம் பண்ணலாம் அப்படியெல்லாம் செய்யலாம் சில பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு அழைப்பை பெற்றால் கூட பெற்றோர் அதை எப்படியாவது தட்டி விடுவதற்கு முற்படுகின்ற ஒரு சூழ்நிலைகளையெல்லாம் நாம் பார்க்கின்றோம் ஆனால் அப்படி அல்ல நாம் வாழுகின்ற சமூகத்திலே ஆண்டவர் ஒருவரை அவருடைய அருட்பணிக்கன அவர் காண்பாரே ஆனால் அதிலே ஒத்துழைப்பதற்கு இறைப்பணியை முன்னெடுத்து செல்வதற்கு நம்மை அர்ப்பணிப்பதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே இந்த அழைப்பு நிகழ் நற்செய்தியின் வாயிலாக நம்மோடு இடைபடுகின்றவராகவும் இருக்கின்றார் அதோடு மாத்திரமல்ல தொடர்ந்து நாம் படிக்கின்ற இங்கே ஆண்டவர் கண்ட அனுபவத்தோடு அவர்கள் அனைவரும் உடனே விட்டுச் செல்லுகின்ற அனுபவத்தை நாம் காணுகின்றோம் மூன்றாவதாக அதை நாம் படிக்கின்ற போது பதினெட்டாவது வசனத்திலே நாம் படிக்கின்றோம் உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் இருபதாவது வசனத்திலே கூலி ஆட்களோடு படவிலே விட்டு படவிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் அடுத்தது கூலி ஆட்களை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் இரண்டாவது அதிகாரத்தின் பதினான்காவது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது அவன் நடந்து போகையில் அல்பேவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதைக் கண்டு எனக்கு பின் சென்றுவா என்றார் அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றார் எங்க அப்பாட்ட கேட்கணும் எங்கள் அம்மாவ்ட்ட கேட்கணும் எனக்கு ஃப்யூச்சரை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுக்குமே இங்கே இடம் இல்லை ஃபாலோ மீ லெஃப்ட் எவ்ரி திங் அண்ட் ஃபாலோட் தட் இஸ் தி பியூட்டி ஆஃப் கிறிஸ்டியன் டிசைபிள் ஆக இன்று ஆண்டவருடைய முதற் சீடர்களினுடைய அழைப்பினை குறித்து நாம் சிந்திக்கின்ற போது ஆண்டவரை பின்பற்றுவதற்கு நாம் அனைவரும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கின்றார் தேவகுமாரனாக இருந்தவர் மனுஷகுமாரனாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டிருக்கின்றார் அவரை பல நிலைமைகளிலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கின்றார் அவருடைய திருவார்த்தைகளை கொண்டு இந்த நாட்களிலே நம்மோடு அவர் பேசுகின்றார் அவருடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக ஆண்டவர் இருக்கின்றார் அந்த அழைப்பினை விசுவாசிக்கின்ற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்வில் இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம் தானாதிபதிகளாக அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் பௌலபோசுடன் பயன்படுத்துகின்ற ஒரு பதத்திற்கு இணையதாக அவர் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகின்ற அதிகாரத்தை தந்தார் நாட் ஓன்லி டு ஆஃப் சில் கிரைஸ்ட் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக வாழ்வது என்று சொல்லுவது இன்றைக்கு இந்திய சமூகத்திலே தேவையான ஒன்றாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் ஸ்தானாதிபதிக்கும் மற்ற காரியங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது ஒரு அம்பாஸ்டர் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் வாழுகின்ற ஒரு விசுவாச மேல் ஓங்குதல் அல்லது அந்த ஒரு ரிச்னஸ் என்று சொல்லுவது விசுவாசத்தில் இருக்க வேண்டிய ஒரு உயர்ந்த புரிதல் என்று சொல்வது அவசியமானதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம் ஆக ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார் அதோடு அவர் நம்மை காணுகின்றார் சாதாரணமான நிலைமையிலே வாழ்வின் யதார்த்தமான நிலைமையிலே ஆண்டவர் நம்மை காணுகின்றார் கலிலேய கடற்கரையிலே அல்லது கலிலேய கடலிலே மீன்களை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய சாதாரண மீனவர்களை ஆண்டவர் கண்டு காண்கின்ற இந்த அனுபவத்தோடு இன்றும் நமது எதார்த்தமான வாழும் சூழலிலே ஆண்டவர் நம்மை காணுகின்றவராக இருக்கின்றார் அந்த காணுதல் நம்மை அவருக்கு நேராக அழைக்கின்றது ஒளிவு மறைவு அச்சவர்களாக இருக்கின்றவர்கள் ஆக யதார்த்தமான பணிவாழ்வில் இருக்கக்கூடியவர்கள் சில ஆட்களை நம்ம விசாரிக்கணும்னா செய்யறோம் இல்லையா அவங்கள எங்க போனா எந்த இடத்துல அவங்களுடைய தன்மை முழு முற்றிலும் வெளிப்படும் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே அந்த நபரை புரிந்து கொள்கிறதற்கு யூ கோ தேர் அண்ட் சி இன் திஸ் சிச்சுவேஷன்சஸ் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ தட் பர்சன் இஸ் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் ஆண்டவர் எங்கே உழைக்கின்ற ஒரு சமூகத்தை அவருடைய உழைப்பின் சூழலிலே நாடி தேடுகின்றார் அவர்களை காணுகின்றார் அவருடைய உழைப்பினை ஃப்யூச்சர் கிங்டம்க்கு நேராக இன்வெஸ்ட் பண்ணுறதற்கு ஆண்டவர் அழைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் அதோடு இந்த அழைப்பிலே அவர்களுக்குள்ளதாக இருக்கக்கூடிய டெடிக்கேஷன் என்று சொல்லுவது அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் செல்லுகின்ற ஒரு அனுபவத்திற்கு நேராக வழி நடத்துகின்றது சாது சுந்தர் சிங் அவர்கள் எழுதிய ஒரு அழகான நூல் அட் த மாஸ்டர்ஸ் ஃபீட் என்று சொல்லுகின்ற ஒரு நூல் சிறிய நூல்தான் உருதுவில் எழுதப்பட்டு பின்பு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் முடிந்தால் இந்த நாளிலே நீங்கள் அதை படித்து பாருங்கள் அதில் அநேக கேள்விகள் ஒரு சீடனுக்கும் ஒரு குருவுக்கும் இடையே இருக்கக்கூடிய கேள்வி பதில் போல் பல காரியங்களை இறை உண்மைகளை அவர் தனது வாழ்வின் அனுபவத்தோடு ஒப்பிட்டு எழுதுகின்றதை நாம் பார்க்கின்றோம் நமது தேசத்திலே வாழ்ந்த ஒரு சிறந்த மா மனிதர் கடவுளுடைய சீடன் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் போற்றப்படுகின்றவர் சாது சுந்தர் சிங் அவர்கள் ஆக அத்தகைய ஒரு உன்னதமான தன்மைகள் நிறைந்த ஒரு தேசத்திலே நாம் வாழுகின்ற போது இன்று நமது தேசம் சந்திக்கின்ற பல்வேறு விதமான சவால் நிறைந்த சூழ்நிலைகள் நடுவே கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்தல் என்று சொல்லுவது இந்த சமூகத்திலே பல சவால்களை நாம் எதிர்நோக்குகின்றோம் என்பதை வெளிப்படுத்துகின்றது அப்படியானால் நம்முடைய அழைப்பை குறித்த ஒரு உளமார்ந்த புரிதல் என்று சொல்லுவது அவசியமானதாக இருக்கின்றது ஆக அத்தகைய ஒரு ஆழமான புரிதல் உடைய உடைய கிறிஸ்தவ நல் சமூகமாக தொடர்ந்து நாம் வாழ ஆண்டோர் நம்ம உதவி செய்து நமது அழைப்பின் மையத்திலிருந்து செயல்பட ஆண்டோர் நம்ம ஒரு உதவி செய்து நம்மை ஆசீர்வித்து வழி நடத்துவாராக ஆமேன்